ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியமாக பேசுகிறேன். இன்னைக்கு தேவி பாகவதத்தில் வேதவதியின் கதை பற்றி பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தா ஞாபகம் இருக்கா? நந்தி கொடியோனும் சூரியனின் சாபமும் பற்றி பார்த்தோம். சரி, நாராயணர் வந்து மறுபடியும் சொன்னார், தர்மத்வஜன் குசத்வஜன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் கடுமையாக தவம் செஞ்சு தங்களுடைய விருப்பம் போல் லக்ஷ்மிகிட்டேருந்து வெவ்வேறு வரம் வாங்கினாங்களாம். செல்வமிக்கவராகவும் புண்ணியசாலிகளாகவும் புத்திரபாக்கியமுடையவராகவும் விளங்கினாங்களாம். குசத்வஜனின் மனைவியான மாலாவதி வந்து லக்ஷ்மியின் அம்சமான ஒரு பெண்ணை பெற்றாலாம். அந்த பெண் வந்து சிறிது நேரத்திற்கெல்லாம் ஞானவதியாகவே வேத சப்தங்களை தெளிவாக உச்சரித்து கொண்டு பிரசவ அறையை விட்டு வெளியே வந்தாங்களாம். பிறந்த பொழுதே வேத துவனியை செய்ததால் அவளை அறிஞர்கள் வேதவதி அப்படின்னு வழங்கினாங்களாம். வேதவதி குளிச்சுட்டு தவம் செய்கிறதுக்காக காட்டுக்கு புறப்பட்டாங்களாம். அப்போ வந்து உறவினர்கள்லாம் தடுத்தாங்களாம். அவங்க தடுத்தும் வேதவதி கேட்காம புஷ்கர சேத்திரத்தில் போய் ஒரு மண் வந்துற காலம் விளையாட்டாகவே கடுமையான தவம் செஞ்சாங்களாம். அப்படி அவங்க தவம் செஞ்சுமே அவங்களுடைய உடல் இழைக்கவே இல்லையா, வருந்தமும் இல்லையா, கட்டுக்குலையாத இளமையோட கன்னி தபஸ்வினியாகவே இருந்தாங்களாம். அப்பன்னு பார்த்து, பெண்ணே, உனது மறுபிறவியில் விஷ்ணுவே உனது கணவராவார் அப்படின்னு ஒரு வானொலி எழுந்துதான். அந்த ஆசிரியரை கேட்டதுமே வேதவதிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சான். உடனே கந்தமாதன மலைசாரல்ல போய் நீண்ட காலம் தவம் புரிஞ்சாங்களாம். அதுக்கப்புறமேட்டு இளைப்பாடுறதுக்காக ஒரு சன காலம் வந்து சும்மா இருந்தாங்களாம். அப்பன்னு பார்த்து ராவணன் வந்து அவளோட எதிர வந்து நின்னானா. வேதவதியும் சுவை மிகுந்த பழங்களையும் மிக குளிர்ந்த நீரையும் கொடுத்து உபசரிச்சாங்களாம். ஆனால் மகாபாவியான ராவணனும் அதெல்லாம் சாப்பிட்டு வேதவதியை எப்படியாவது கடத்திட்டு போயிடணும் அப்படின்னு முயற்சி செய்யும்போது மகாபதிவிரதியான வேதவதி வந்து மிகவும் கோபத்தோட ராவணன் திரும்பவோ அசைவோ முடியாதபடி தன்னுடைய கைகளாலேயே ஸ்தம்பிக்க செஞ்சிட்டாங்களாம். ராவணன் வந்து மலைத்து ஓமையாகி தன் மனதினால் லக்ஷ்மியை துதிக்கவே லக்ஷ்மி தேவி வந்து அவன் மீது இரக்கம் கொண்டு அவனை முன்போல் ஆக்கினாங்களாம். அதுக்கப்புறமேட்டு வேதவதி வந்து ரொம்ப ஆற்றாமையோட ராவணனை பார்த்து, நீ என் விஷயமாகவே உறவினர்களோடு மரணம் அடைவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு தன்னுடைய உடலை நீத்துட்டாங்களாம். ராவணன் வந்து அவளது உயிரற்ற உடலை கங்கையில் விட்டுட்டு, ஐயோ என்ன காரியம் செஞ்சுட்டா அப்படின்னு புலம்பி அழுதுகிட்டு தன்னுடைய இருப்பிடத்துக்கு போயிட்டானாம். அந்த வேதவதியான லக்ஷ்மியை காலக்கிரமத்தில் ஜனக மகாராஜனுக்கு குமார்த்தியாக பிறந்து சீதை அப்படிங்கிற பேரோடு இருந்தாங்களாம். அதுக்கப்புறமேட்டு ஸ்ரீராமபிரான கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம். சீதையோடையும் லக்ஷ்மணனோடையும் ராமர் வந்து காட்டுக்கு வந்தாங்களாம். அப்போ வந்து அக்னி தேவன் வந்து ஒரு பிராமண உறவத்தோடு ராமர்கிட்ட வந்து, ராமரே, சீதையை வந்து ராவணனை அபகரிச்சுட்டு செல்ல போ சீதையை வந்து ராவணனை அபகரித்து செல்லக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. தெய்வ சாயலை யாராலும் தடுக்க முடியாது. ஆகையால் லோக மாதாவான சீதாதேவியை என்னிடம் ஒப்படைத்து வைத்தால் நான் சாயாதேவியை உனக்கு கொடுக்கிறேன். அவளையே சீதையாக வைத்து கொள்ளும். எல்லாம் முடிந்த பிறகு சீதையை மறுபடியும் உம்மிடம் கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். நான் தேவர்கள் அனுப்பிய அக்னி தேவன் அப்படின்னு சொன்னாங்களாம். அவன் இந்த மாதிரி சொன்னதுமே ராமரும் தன் தம்பி லக்ஷ்மணருக்கு கூட இதை தெரிவிக்கலையா. அதுக்கப்புறமேட்டு அக்னி தேவன் சொன்ன மாதிரியே மாயையால் ஒரு போலி சீதையை உருவாக்கி ராமர் கிட்ட கொடுத்துட்டு உண்மையான செய்தியை அவர்கிட்ட இருந்து அழைச்சிட்டு போயிட்டாங்களாம். அவர் போகும்போது, ராமா, இந்த ரகசியத்தை நீங்க வேற யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். அதனால இந்த விஷயம் லக்ஷ்மணருக்கு கூட தெரியாதாம். அதுக்கப்புறமேட்டு வனத்துல மாயமா வந்த ஒரு பெண்மானை பிடித்து தர சொல்லி சீதை வற்புறுத்தினதாகவும், அதுக்கப்புறமேட்டு ராமர் வந்து அந்த மானை பிடிக்க போகும்போது ராமரோட குரல் கேட்குற மாதிரியே இருக்கவும் லக்ஷ்மணரும் போய் பார்த்துட்டு அந்த சமயம் பார்த்து என்ன பண்ணாங்க, சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போயிட்டான். ராவணன் தூக்கிட்டு போனதுமே உடனே ராமர் லக்ஷ்மணர் எல்லாரும் இலங்கைக்கு போய் ராவணனை யுத்தத்தில் கொண்டுட்டு சீதையை சிறைமீட்டி வந்து அவளை வந்து அக்னி பிரவேசமாகும் பரிசோதனைக்கு உள்ளாக்கிய போது அக்னி தேவன் வந்து தான் வச்சிருந்த உண்மையான சீதையை வெளிவரும்படி செஞ்சான். அப்போ வந்து போலி சீதியாக இருந்த சாயாதேவி அக்னி தேவனையும் ராமரையும் நோக்கி, எனக்கு வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு ராமர் வந்து, நீ புஷ்கரத்துக்கு சென்று தவம் செய்து ஸ்வர்கலக்ஷ்மி ஆவாய் அப்படின்னு ஆணையிட்டாராம். அதன்படியே சாயாதேவியும் தவம் புரிந்து ஸ்வர்கலக்ஷ்மி ஆனாங்களாம். அதுக்கப்புறம் நீண்ட நாள் கழித்து யஜ்ஞ குண்டத்தில் பாஞ்சாலியாக பிறந்து பஞ்ச பாண்டவருக்கு பத்தினியானாலாம். அவள் கிருதயுகத்தில் வேதவதியாகவும் திரேதாயுகத்தில் சீதையாகவும் துவாபர யுகத்தில் பாஞ்சாலியான திரௌபதியாகவும் இருந்ததால் திரிகாயணி அப்படின்னு பேர் பெற்றாலாம். இந்த மாதிரி நாராயணர் சொன்னதுமே நாரதர் அவரை பார்த்து, அவள் பாஞ்சாலியாக பிறந்து பாண்டவர்களான ஐந்து கணவர்களை அடைவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு நாராயணர் சொல்றாரு, சாயாதேவி சங்கரரை குறித்து தவம் புரிந்து சங்கரர் தோன்றி காட்சி அளித்த போது காம இச்சை மிகுந்தவளாக எனக்கு கணவரை கொடு 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 கொடுன்னு ஐந்து முறை முறையிட்டாங்களாம். அதனால சங்கரர் அவளை பார்த்துட்டு, பெண்ணே, நீ விரும்பி ஐந்து தடவைகள் கேட்டதால் உனக்கு ஐந்து கணவர்கள் வருவார்கள் அப்படின்னு வரம் கொடுத்துட்டு மறைஞ்சு போயிட்டாராம். அதனால அவள் திரௌபதியா பிறந்து பஞ்ச பாண்டவருக்கு பத்தினி ஆனாலாம். அது ஒரு புறம் இருக்கட்டும். ராமர் வந்து ராவணனை கொன்றதும் அவன் தம்பி விபீஷணருக்கு பட்டம் சூட்டிவிட்டு சீதையோடு அயோத்திக்கு சென்று 11,000 ஆண்டுகள் அரசாண்டு பிறகு வைகுண்டம் சென்றான். லக்ஷ்மி
அம்சமான வேதவதி லக்ஷ்மியுடன் சேர்ந்தாள். நாரதர், வேதவதியின் சரிதையை சொன்னேன், இனிமேல் தர்மத்வஜனின் புத்திரி கதையை கூறுகிறேன் அப்படின்னு சொன்னாரான். நாளைக்கு வந்து அந்த தர்மத்வஜ மன்னனின் பொண்ணு யாரு, அவங்களுடைய கதை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, பை ராதே கிருஷ்ணா.